அன்பு சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தின தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று ஆண்டவருக்குள் நம்புகிறேன். வசனத்தில் வளருகிறீர்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாமே. எங்களுக்கு அது உற்சாகம் ஊட்டுவதற்கு ஏதுவாக இருக்குமே. எல்லாரும் மனிதர்கள் தானே. சில உற்சாக வார்த்தைகள் இன்னும் வேகமாய் ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு உதவி செய்யுமே. எவ்வளவோ நேரங்கள், எவ்வளவோ பிரயாசங்கள், எவ்வளவோ முயற்சிகள் எல்லாவற்றையும் செலவழித்து தான் இந்த ஊழியத்தை செய்கிறோம். ஆகவே நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 15:4 வசனம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஒரு மிக முக்கியமான வாழ்க்கை பாடம். தேவனை வணங்குகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் தங்கள் வாயின் வார்த்தைகளில் கவனமாயிருக்க வேண்டும். சிலரோடு பேசும் பொழுது அவர்கள் வாயிலிருந்து சரமாரியாக வாக்குகள் வரும். நான் அதை செய்வேன், இதை செய்வேன், இதை செய்வேன் என்று சொல்லுவார்கள். நம்முடைய தேசத்தில் உள்ள தேர்தல் வாக்குறுதிகளைப் போல. ஆனால் அவர்களால் எதையுமே செய்ய முடியாது. இது எதை காட்டுகிறது? அவர்களுடைய கவனக்குறைவை காட்டுகிறது. முடிந்தால் செய்வேன் என்று சொல்ல வேண்டும், முடியாவிட்டால் பார்க்கலாம் என்று சொல்ல வேண்டும். இங்கே வசனம் சொல்கிறது, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஏதாவது ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் முதலாவது முடியுமா முடியாதா என்று யோசித்துவிட்டு நீங்கள் வாக்கு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அமைதலோடு இருக்க வேண்டும். சரி, வாக்கு கொடுத்து விட்டால் கட்டாயம் அதை செய்து முடிக்க வேண்டும். வசனம் சொல்கிறது, நஷ்டம் வந்தால் கூட தவறாது இருக்கிறான். வாக்கு கொடுத்து விட்டு அதில் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அதில் தவறாது இருக்க வேண்டும். ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு பொருத்தனை செய்வார்கள், கர்த்தருக்கு கொடுப்பார்கள், கொடுத்து விட்டு அதை திரும்ப எடுத்த எத்தனையோ குடும்பங்களை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நஷ்டமே வந்தாலும் அதில் தவறாது இருக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவீர்கள். தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்வையும் தேவ சமூகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் உம்முடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவான் என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு கற்றுத்தருகிற பாடத்திற்காய் நன்றியப்பா. ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறார் என்று சொன்னீங்களே, இன்னைக்கு இந்த வசனத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம் அப்பா. உங்க பிள்ளைகள் மிக கவனமாய் வாழ உதவி செய்யுங்க. ஆணையிடாதபடிக்கு கவனமாய் இருக்கவும், ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கவனமாய் இருக்கவும் அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் தாங்கப்பா. நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிற உத்தம குணத்தை உம்முடைய ஜனத்திற்கு தாங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். நாளெல்லாம் உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும், கிருபை கூட இருக்கட்டும், நன்மைகளை செய்யுங்க, வாசல்கள் திறக்கப்படட்டும், குடும்பத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலவீனங்களை மாற்றுங்க, சுகவீனங்களை மாற்றுங்க, நம்பிக்கையை கொடுத்து வாழ வைங்கப்பா. மீட்பிரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணும்படியாய் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாதிருங்கள். நஷ்டம் வந்தாலும் அதை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாய் தேவ சமூகத்தில் வாசம் பண்ணுவீர்கள். தேவ பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள். காட் பிளஸ் யூ.